சிறு சிறு பிள்ளைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஏப்பா என்ன இப்படி ட்ரங்க் பட்டிட்டு போறவே பத்தி பத்திருக்க அதெல்லாம் சஸ்பென்ஸ் ஓ உள்ள ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆறுமுனை சக்கரவர்த்தி ஆமா அருமை பாசத்துக்குரிய அருமை அண்ணனமாகிய ஆவுடையார்களை சேர்ந்த பி மோகன்தாஸ் பி ஏ அவர்கள் இந்த தினம் ஆறுமுனையின் பின்பாட்டை சேர்ப்பார்கள் சூப்பரா புரியனே என்னடா இல்ல கார்டு அது கார்டு தானே போறது கார்ட்ஸ் எனக்கு மியூசிக் கிளாஸ் படிக்கல இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் குத்து மதிப்பா கேள்வியா வேற இல்ல நல்ல கார்டு போடுற கண்டிப்பா பெட்டி வாங்கிட்டே புதுசா கீபோர்டு அம்பி பெட்டி அம்பி இல்ல பெட்டி ஒண்டு இல்ல பெட்டி வாங்க யார்ட்டயும் கடங்கடை வாங்குமா யாரு கொடுக்க மாட்டாங்க லோன்ல தருவாங்க சொல்லிருக்கேன்டா ஆர்டர் பண்ணிருக்கேன்டா இல்ல இப்ப பூரா ஸ்கூட்டி பூரா மானியம் தள்ளுபடி ஓவா கொடுக்கும் போது பெட்டிக்கு கொடுக்க மாட்டாங்களா ஆர்டர் பண்ணிருக்கேன் சரி கேக்கட்டும் பெட்டி 1 லட்சம் ரூபாய் வரும் எப்படி வாங்கிரு நீ சிறந்த முறையில் ஹார்மோனிய ஒரு கலையரசா வரணும்னு சொல்லி கொண்டு ஆமா எங்க கொல்லங்குடி காளியாத்தாலே நம்ம ஊர் சாமியையும் மனதார வாழ்த்துக்கிறேன் ஆமா மிருதங்கத்துல மிக மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தேன் ஆமா எங்க அண்ணன் மிருதங்கத்துல ஒரு வளம் வந்து ஒரு கொடி கட்டி ஆமா உனக்கு இப்ப ஒரு விருது கொடுக்க போறாங்க என்ன விருதுரா டேய் ஒன்னு பெருமையா சொல்லும் போது ஏன்டா கேவலப்படுத்துற நீ சொல்லிட்டீங்கன்னா கொடுக்கும் போது விருது தெரிஞ்சுக்கல ஆமா முகநூல்ல போடுவோம்ல உலக மக்களை பாக்கட்டேன் அதுக்கடுத்து ஆறுமணி கலையரசுல நீங்க மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா வரணும் இதை வச்சு நிறைய ஆவுடையார்கள் நிறைய பிளாட் எல்லாம் நீங்க வாங்கணும்னு சொல்லி கொண்டு ஆமா இங்க சிறந்த முறையில் ஆறுமணி திசையத்தை மதிக்க முறையா உரிய அருமை பாசத்துக்குரிய அருமை என்ன ஆவுடையார்களை சேர்ந்து பி மோகன்தாஸ் பி ஏ அவர்களுக்கு மனதார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் அதற்கடுத்தபடியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்று பலப்பட்டங்கள் பெற்று அருமை பாசமிகு மாப்பிளை ஆகிய ஆவுடையார்களை சேர்ந்த ஆமா நீ ஆவுடையர்களப்பா இவர் பிள்ளை பிள்ளை பிறந்திருக்கிறார் ஆமா மதிக்கு மரியா உரிய அருமை பாசமிகு மாப்பிளை ஆகிய கே கே முத்துராஜ் அவர்கள் இன்று தினம் மிருதங்க மன் தொப்பி என் தமேலா முடிதுரை
விஷயத்த அருமை பாசமிகு மாப்பிளை ஆவுடையார்களை சேர்ந்த கே கே முத்துராஜ் அவர்களுக்கு மனமார நன்றி. ஆமா, உனக்கு வந்து சிஷியன் இவர் தானே? குரு சிஷியன் அவரு. நீங்க குரு? ஆமா, பல கலைஞர்களை உருவாக்கிய குரு நம்மளது ஐயா. நீ நல்லா இருக்கணும்னே, உனக்கு உன் மயனை கண்டு பெருமையா இருக்குமே? இருக்கணும், பெருமை இருக்கணும். எங்க அம்மாவும் என்னை பத்தி பெருமைப்படுச்சு. எப்படி? நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணேன். ஆமாடா, அதை கேட்க மறந்துட்டேன். இப்ப சொல்றேன், நல்லா வைக்க வர சொல்லேன். நல்லா செருப்பு கழட்டி கூட அடிச்சு கூட கேளு, கேட்க மறந்துட்டா. நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நாமினேஷன் வாபஸ் தாக்கல் பண்ணி நின்றேன். நின்ற உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், ஏமா நீங்க தான் அந்த பப்புனு மயனம்மா? அம்மாமா? அம்மாவா? ஆமா ஆமாங்கண்ணே, உங்க மயன் இப்போ ஊரா பிரசிடண்ட்டுக்கு நிற்கிறாரு, கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்குமே அப்படின்னு சொன்னோடனே எங்க அம்மா சொல்லியிருக்கு. இல்லை, பிரசிடண்ட்டுக்குலாம் நிற்கிறதெல்லாம் பெருமை தான், ஆனால் என் மயன் நாடகம் நடிக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கான் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாடகம் நடிக்கிறதே உங்கள் மயனுக்கு என் பெருமையாக இருக்கேன், என் மயன் நடிக்கும்போது அப்படின்னு கேட்டுச்சுன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் மேடையில் இருக்கும்போது நான் என்ன வேணாலும் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஊர்ஜிதமாக பேச முடியும். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னிச்சு, ஏன் என் மயன் நாடகம் நடிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்கும்னா, இந்த தமிழ்நாட்டோட கலை கலாச்சாரம் இலக்கியம் இதையெல்லாம் காப்பாற்றினாதேன் இது இந்த நாடகம் நல்லா இருக்கு, நாடகம் நல்லா இருக்கான், அதனால என் மயன் நாடகம் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் அதை வாபஸ் வாங்கிட்டேன். ஆமாம், அதில் நிற்கல, வாபஸ் வாங்கிட்டு சேலை கேட்குறாங்க, வேட்டி கேட்குறாங்க, கோட்டு கேட்குறாங்க, பிரியாணி கேட்குறாங்க, நான் என் தாலியை அக்க முடியும், என் கரக மசம் இருக்கு. ஆமாம், நாமினேஷன் தாக்கல் பண்ணவே என் ஜெயின் ரெண்டு வேஞ்சின்னு அடவை வச்சு இன்னும் திருப்ப முடியல, 40,000 வச்சு. ஆமாடா, நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு பண்ணும்போது செலவழிக்க 100 பேர் வந்தாங்க. 100 பேருக்கு எல்லாம் கோட்டு கேட்குறான், ஒரு பிரியாணி கேட்குறான், எல்லாம் கேட்குறேன். நான் எதை பிடிச்சிட்டு வாங்குறது? முழுமை அன்றிருந்தா மக்கள் மக்களை நான் டெட் பாடி தான், என்னை கொண்டு போய் எங்கடா சுடுகாட்டில் அமைச்சிடுவாங்க. இது தேவை மச்சரா, இது என்ன மாதிரி இருக்கா? ஆமாம், அதனால சிறந்த முறையில் மிருதங்க திசத்தை முத்துராஜ் அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மசன் என்று போட்டக்கூடிய தனக்கு நிகழ்ந்த ஆணை என்று தனி முத்திரை பத்து குடிக்கும் அருமை பாசமிகு மாப்பிளம் ஆகிய செல்லப்பங்குடைய சேர்ந்த கண்ணன் கண்ணன் அவர்கள் இன்றுதான் ஆல்ரவுண்டர் சேர்ப்பார்கள். கொடுத்துறேன், நிம்பி விடு. சூப்பர். Thank you.
ஆனா இவங்க பூரா யோசனை பண்றாங்க என்னடா அந்த மழை காலத்துல தவளை கம்மாக்கில கிடந்து கிளம்பிட்டேன் கத்துமே அது மாதிரி கத்தையா அப்படின்னு நினைப்பியே அது முகர்ஷிங் அது ரொம்ப சிரமம் பெரிய பெரிய சபாக்களை வச்சுக்கிறது எங்கடா நாக்கு நின்றா இன்னொரு விஷயம் சிறந்த முறையில் ஆமா முகர்சிங் இசை அமைத்த அருமை பாசமிகு மாப்பிளை கண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் அதையும் வாசிக்கப்பா எப்படி வாசிக்கிறேன் வெறும் அஞ்சாவது வரைந்த படிச்சிருக்கான் எடுபட்ட வயசு இவனுக்கு எவ்வளவு ஞானமா வாசிக்கிறான் இவனுக்கு எவ்வளவு ஞானமே இல்ல அறிவே இல்லைன்ட்டு நம்மளுக்கெல்லாம் ஞானமே இல்ல அறிவே இல்லைன்ட்டு வாக்க மக்கள் அந்த அவாளுக்கு தான் அறிவு இருக்குமா அவாளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும்ட்டு இந்த பட்டு வெட்டி பட்டு சொக்கா கட்டி இப்படி போட்டு பாவார் ஆமா அவாளுக்கு மட்டும் அறிவு இருக்கும்ட்டு நம்மளுக்கெல்லாம் அறிவே இல்லைன்றாங்க அந்த அளவுக்குலாம் மேடையில கச்சேரியில பாடும்போது பாத்துருப்பியே அப்படின்பேன் அந்த ஆளை குடிக்கிட்டு வந்து நம்ம ஊர் பெருநாவலூர்ல கம்மாவட்டுற பொம்பளைகளுக்கு முன்னாடி பாட சொல்லிக்காங்க பாட சொன்னோடனே பாத்துக்க அப்படின்னு இழுத்துட்டேன் இங்கிட்டு ஒரு 15 நாய் ஓ அப்படின்றச்சு இவன் அப்படின்றான் அந்த நாய் ஓ அப்படிங்குது இந்த ஆளு சுதிய விட்டா நாய் சுதிய பிடிச்சிக்கிடுச்சு வைக்காம கா நிலைமை அப்படி இருக்கு கிடையாது அதற்கடுப்படியாக இங்க தாயும் தந்தையுமாக விளங்க குடித முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமுக மச்சானமாகிய அறந்தாங்கியை சேர்ந்த கேபிஎஸ் காசிநாதன் மைச்சட்டு ஓனர் உரிமையாளருமாகிய காசிநாதன் அவர்கள் இன்று தினம் தாளத்தை சேர்ப்பார் மயிலோடும் வருவாய் தமிழ் ஞான படமான
அவனுக்கு மகனானவன் மகனாகி அவனுக்கு குருவானவன் பாருங்க தயவு செய்து கும்பிடாது முடியாதவன் என்னை இப்படி சித்திரப்படுத்த கூடாது சரியா ஆமா காளியை தருக்கா
போய் காசை வச்சு போட்டு வந்துருவான். அப்ப உள்ள கிடாச்சிருது, உள்ள கிடாச்சிட்டு வெளியில இருந்து இவங்க அம்மா சொல்றது, அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அப்படிங்கிறது. அவன் டாட்டான்னு சொல்லுவேன். வெளியில இருந்து கிளவி சொல்றது, அப்பத்தாக்கு டாட்டா சொல்லுங்கிறது. அவனு டாட்டா சொல்லுவேன். நீங்க உரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய சந்தோஷமா டாட்டா சொல்றான்னு, சத்தியமா அவன் சந்தோஷமா டாட்டா சொல்லல. வெளியில இருந்து அம்மா என்ன சொல்றா, அம்மாவுக்கு டாட்டா சொல்லுன்னு சொல்றா. அவன் என்ன நினைச்சு சொல்றான், லூசு முண்டன், எனக்கு அம்மாவே இல்லடி, சனிய பிடிச்ச முண்டன். வெளியில இருந்து அப்பத்தா டாட்டா சொல்றா. அவன் என்ன நினைச்சு சொல்றான், கொடி கலட்டி சிரிக்கி, எனக்கு அப்பத்தாவே இல்லடி, மிஸ் மிஸ்ஸால நாடு நாடால அம்மா அப்பா அம்மா அப்பாலன்னு வேதனைப்பட்டு படிக்க போறேன். ஆமா, என்னோட தான் ஏக்கலாம், படிக்க வைக்கிற படிக்க வைக்கிங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு எப்படி 10 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சு நம்ம ரோட்ல பிச்சை எடுத்துறாம, அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்க வைங்கன்னு சொல்லிக்கொண்டு எல்லா பிள்ளைகளையும் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்க வைங்க. இந்த தாழ்மையான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நடிகாந்த வணக்கம் தெரிந்துகொண்டு அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் அதிகமுறையாக உரிய டி சுப்பிரமணியன் அம்பலம் மற்றும் மன்மத சுவாமி இளைஞர் நட்பணி மன்றம் பெருநாவலூர் அண்ணா நகர் கிராமத்தார்கள், ஆமா மகளிர் மன்றத்தார்கள், அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மகளிர் மன்றத்தை என்றைக்குமே நம்ம பேணி பாதுகாக்கணும், மதிக்கணும், அது ரொம்ப பெரிய கடமை. ஆம்பளையாளுக்கு பூரா குடிக்க தண்ணிக்கு காசு யார் தராங்க கேளு, நம்ம மகளிர் மன்றத்திலேருந்து வாங்குற காசை பூரா ஆம்பளையாளுக்கு பூரா வாங்கி சாப்பிட்றோம். குழு 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 விடிவெள்ளி யோகஜனா போஜானா அப்படின்ட்டு இந்த இருக்கிற தனியார் பேங்குக்காரங்க பூரா அந்த பொம்பளையாளுகளை கூப்பிட்டு 20 குழுவை பிரிச்சுக்கிட்டு காசை கொடுத்துறாங்க. அதுலேயும் காலையில் புருஷங்காரன் கட்டின புரிசி 5 மணிக்கு உசுப்புறானோ இல்லையோ, அந்த பேங்குக்காரங்க பூரா வந்து நம்ம பொண்டாட்டியை உசுப்பிடுறாங்க. உசுப்பி ஒரு போஸ்ட் போடுறதுல வட்டமாக ஒரு மாநாடு ஓட்டு, நாங்கள் வாங்கின கடனை சரியாக கட்டுவோம், இல்லை என்றால் நீங்கள் சொல்லும் உறுதிமொழிக்கு கட்டுப்படுவோம் அப்படின்றாங்க. பொம்பளைகிட்ட காசை கொடுத்துறாங்க. காசை கொடுத்துட்டு மாப்பிள்ள அதில் ஒரு குழு தலைவின்னு ஒன்று தீர்மானம் பண்ணுவாங்க, குழு தலைவின்னு ஒன்று தீர்மானம் பண்ணுவாங்க. 20 பொம்பளைகளுக்கு உள்ள அந்த பெண்ணுக்கு குழு தலைவியாக தீர்மானம் பண்ணவுடனே இந்த அம்மா இந்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் ஆனது மாதிரி நினச்சிக்கிட்டு அக்கா மக்களை பட்டு புடவைலாம் கட்டி ஹேண்ட்பேக்லாம் போட்டு அப்படி தெருவில் நடந்து போய், நான் தாண்டி குழுத்தலைவி, என் குழுத்தலைவி, ஆமாம் ஒரு பொம்பளை ஆளு கட்டலைன்னா குழுத்தலைவியை ஊமை குத்தா குத்தி விடுவாங்க. இது தெரியாமல் நான் குழுத்தலைவி குழுத்தலைவின்னு நீங்கள் பூரா பீத்திக்கு தெரியும். குழுத்தலைவி ஆமாம் பீத்திக்கு தெரிய, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, பெண்கள்கிட்ட பூரா ஏன் காசை கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள், எங்கே நம்ம ஆம்பளைட்ட கொடுக்க சொல்லு, அக்கா மக்கிட்ட நம்மகிட்டலாம் காசு கொடுத்தானா, அதை எத்தனை ஜென்மெடுத்தாலும் வாங்க முடியாதா, ஒரு கோட்டரை ஒன்று போட்டுப்புட்டு வக்கால ஓலி எப்படா நீங்கள் காசை கொடுத்தீங்க வாடா அப்படின்னு அறுவாட்டை எடுத்து வாயில கொத்தியே விடுவோம் கொத்தி. இதே உண்மையான விஷயம், சிரிக்கிறக்காண்டி சொல்லலை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இவங்க தனியார் பேங்க்காரங்க பூரா நம்மகிட்ட காசை கொடுக்குறாங்க சொல்லுங்கள், நம்மகிட்ட பெரிய பெரிய கோடீஸ்வரன் கொடுக்கலாம்ல, நம்மகிட்ட ஏன் கொடுக்குறாங்க சொல்லுங்கள், நம்ம பூரா பாம்பர மக்கள், ஆமாம் மானத்துக்கும் ரோஷத்துக்கும் வெக்கப்பட்டு நம்ம கடன் அடைக்கிறதுக்கு நம்ம கட்டின தாலியை கூட அத்து அடமான வச்சு அவன் கடன் அடைப்பான். உண்மைதானம்மா, ரோசப்படுவோம்ல, நம்ம இல்லாதவனாக இருந்தாலும் ரோசப்பட்டு பணத்தை எப்படியாவது கட்டிடுவான், அதனால நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இந்த மிகப்பெரிய ஆள் மல்லையெல்லாம் 900 கோடி ஆட்டையை போட்டு லண்டனில் ஓட்டையை போட்டு படுத்திருக்கேன், இங்கிட்ட நீராவி மோடின்னு அவன் 13,900 கோடி அவனு அங்கே ஓட்டையை போட்டு படுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக ஒரு விவசாயத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்கினோம்னா நல்ல உருச்சாமட்டையை வெட்டிக்கிட்டு அங்கிருந்து 2 காவல்துறையை கூட்டிட்டு குண்டிலே அடித்து பேங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலைமை யோசிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அன்பு மகளிர் மன்றத்தார்களுக்கு மனமான நன்றி. யாரும் எதுவும் கேசு கேசு போட்டுறாதீங்க, உங்கள் காலில் விழுந்து கும்புறேன். ஆமாம், இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்து ஆவுட அருவியில் சிறந்த அருமை பாசத்துக்குரிய அருமை அண்ணன் மிருதங்க வித்துவான் ஆறுமணி சக்கரவர்த்தி பி மோகன்தாஸ் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அவர்களுமே நாடுங்கள், சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்பதை தெரிந்து கொண்டு ஆட அரசி அப்படிங்க சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை சூப்பர் பிள்ளை, நீங்கள் டவுட்டில் உட்காந்துருப்பீங்க, எதுவும் கிளடு கிளட தள்ளிட்டு வந்துட்டாங்களா, தள்ளிட்டு இல்லையே, 16 வயசு தான், சத்தியமா உண்மையாவே சொல்றேன், அருமையான பிள்ளை, சின்ன பிள்ளடா, ஊர்ல நீங்க கேப்பீங்கல்ல அப்பா சின்ன பிள்ளையா போடுங்கப்பா, சின்ன பிள்ளையானு இன்னைக்கு சின்ன பிள்ளையாத்தான் போட்டுருக்கு, அருமையான பிள்ளை, பிள்ளை அவ்வளவு ஒரு ஓவியம்டா, பிள்ளைய எதற்க உட்கார வச்சுக்கிட்டு மாப்பிள்ள ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பாத்துக்கிட்டே ஒரு குண்டா ஜோறு சாப்பிடலாம்ல, சோத்துக்கு எதனா தொட்டுக்கிறது, தொட்டுக்கிற பெட்டி கடையில போய் ஒரு வெள்ள புண்டு ஊருக்கு ஒண்ணு வாங்கி எடுத்துள்ள நக்கு உதவி மதிப்பு மரியாதை உரிய புதுகையை சேர்ந்த ஹரிதரணி அவர்கள் இருந்தாலும் டான்ஸ் அண்ட் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன் வப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமல் உள்ள சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பி கே தன்ராஜ் அடியும் பப்புனு காமிக்கிறான். நம்மளை ஐயக்கலா உங்களை எல்லாம் பார்க்கணும்னா நான் என்ன தவம் செஞ்சேன்னே தெரியல. ஆமா, போன வருஷம் நான் நாடத்துக்குள்ள எனக்கு ஒரு கார்ல ஒரு விபத்து, நம்ம பகுதியில நாடகம் ஆடலைன்னு எனக்கு மனம் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஆமா, நிறைய ஊருக்கு வரல, இந்த கால் 2 எலும்பு ஒடிஞ்சு. ஆமா, என்னை காப்பாத்தினதே அன்பு ரசிகர்கள் தான், எல்லாருமே வெளிநாட்டுலேருந்து நிறைய பணம் எனக்கு அனுப்புனாங்க, 3 லட்சம் ரூபா அனுப்புனாங்க, நான் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன். அதோட நாடக நடிகர்கள் எனக்கு நிறைய உதவி, கிட்டத்தட்ட நிறைய பணம் அனுப்பி என்னை உதவி பண்ண
அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், உங்கள் முன் இந்த நாடகத்தை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நீங்கள் பூரா ஒரு ஆர்வத்தில் இருக்கு அந்த பொம்பளை பிள்ளைய பார்க்கணும்னு. நான் என்ன பேசினாலும் ஏன்டா ஓட்டை அறுத்துக்கிட்டு போடா சொல்லி முகரே ஏன்டா போட்டுக்கிட்டு அப்படி நினைப்பிய. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பெற போயிடுவேன். அதனால நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம், வணக்கம். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை உணர்வின்றி கிடந்தா உழைக்காமல் இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை சிறந்தா